ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து பொதிசோர் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரட் பொரியல் செய்வோம். அதுக்கு வந்து இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் நான் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம வெங்காயம் போட போறோம். நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் போட போறோம். இப்போ வந்து நம்ம நல்லா கேரட் துருவின கேரட்டை இதில் போடுறோம். இப்போ கேரட் நல்லா திருவிட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுருணும். இப்போ வந்து கேரட் வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு இப்போ இந்த கேரட் பொரியல் நம்ம இறக்கி வச்சிருவோம். அடுத்து நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம பொதிசோருக்கு சம்மந்தின்னு சொல்லுவாங்க, அதை அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது தேங்காய், காஞ்ச மிளகாய் நமக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். அவங்க நம்ம உரப்புக்கு ஏற்றாப்புல நான் இப்போ ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளி, கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2-3 அவ்வளோதான். இதை நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஆனால் குறை குறைன்னு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நான் அரைச்சி காமிக்கிறேன் இப்படி இது பண்ணணும்னு. இப்போ வந்து இந்த துவையல் மாதிரி அரைச்சாச்சு, கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பில, மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி குடிக்க கட் பண்ணி வச்சிருக்க நான் பீட்ரூட்டை இதில் போட போகிறேன். பீட்ரூட்டை போட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இப்போ நம்ம பீட்ரூட்டை வதக்கிட்டு இது வேகட்டும். இப்போ வந்து பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்லேயும் தேங்காய் துருவி போட்டுட்டு நல்லா கிண்டி ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பீட்ரூட் பொரியலும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பொதிசோரில் பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல், முட்டை கோஸு, உருளைக்கிழங்கு, எண், அவியல், எது நம்மளுக்கு வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை வச்சு நம்ம பொதிசோர் செய்யலாம். ஆனால் இப்போ நான் வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு பொதிசோர் செய்ய போகிறேன். இப்போ அடுத்து நம்ம மீன் பொரிக்க போகிறோம். இந்த மீனில் நான் வந்து வெறும் மஞ்சப்பொடி, மிளகா பொடி, உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மீனை வந்து பொரிக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து நம்ம என்ன மீன்னாலும் இது பொரிக்கலாம். சாலை மீன், ஊடி மீன், நெய் மீன், எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல. வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மீன் தான் வாங்கி தந்தாங்க, அதனால இந்த மீன் நான் வறுத்து வச்சு. நம்ம சிக்கன் பொரிக்க போகிறோம். இந்த சிக்கனில் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு வேறு எதுவுமே போடலை. அதை போட்டு நல்லா கலக்கி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சிக்கன் விங்ஸை நான் பொரிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம முட்டைக்கு முட்டை ஆம்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம குட்டியாக நறுக்கின பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், எந்த வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல. அது அடுத்து
தான் நறுக்கினேன். பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, துருவின கொஞ்சோண்டு தேங்காய், இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு போடணும். இப்போ இதில் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு போட்டேன். இப்போ மிளகு பொடி போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கணும். இதில் நம்ம ஒரு முட்டையை போடுவோம். இப்போ வந்து தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை ஆம்லேட் போட போகிறோம். ஆம்லேட் போட்டாச்சு. நம்ம பொதி சோறு கட்ட போகிறோம். அதை எப்படி கட்டணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நான் சோறு வந்து மடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து மட்டன் ரைஸ் கூட போடலாம். நானும் ஒயிட் ரைஸ் போடுறேன். அடுத்து வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த சம்மந்தி சொல்லுவோம்ல, சம்மந்தி சொன்ன அதை வந்து அந்த சம்மந்தியை வந்து நல்லா உருட்டி அதை ஒரு சைடு நான் வச்சிட்டேன். அடுத்து வச்சு நம்ம கேரட் பொரியல் செஞ்சுருக்கோம். அந்த கேரட் பொரியலை ஒரு பக்கம், அடுத்து நம்ம பீட்ரூட் கூட்டு செஞ்சுருக்கோம். அந்த பீட்ரூட் கூட்டு ஒரு பக்கம். இதில் வந்து நீங்கள் என்ன கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் நான் வந்து மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நான் சிக்கனும் பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் முட்டை பொரிச்ச முட்டையும் இதோட வச்சுட்டேன். அப்புறம் நான் எங்கள் வீட்டில் வந்து இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது. எந்த ஊறுகாய் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த ஊறுகாய் வைக்கலாம். அந்த ஊறுகாயும் இப்போ நான் வச்சுட்டேன். அதில் இதில் நீங்கள் வந்து நான்வெஜ் மட்டும் வைக்கணும் அப்படின்னா மீன், ஃப்ரானு, மட்டனு, சிக்கனு எதுனாலும் வைக்கலாம். வெஜிடேரியன் வைக்கணும்னா கூட்டு எல்லாம் என்னென்ன கூட்டு வைக்கணுமோ அந்த கூட்டெல்லாம் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த வாழை இலையை மடிக்க போகிறோம். இப்போ வந்து இதை கட்டி நான் ரெடியாக வச்சுருக்கேன். இதை நான் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாழை இலையோட டேஸ்ட்டு அந்த கூட்டு எல்லாம் சேர்ந்து இது கேரளா ஸ்பெஷல். இது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில்.